வெல்கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி அவர்களே. நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடக்குது வருண், அது நிறைய விஷயங்கள் மர்மமாவே இருக்கும். அதாவது நமக்கு தெரியல அப்படிங்கறதுனால அது மர்மமா இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கரெக்ட். எல்லா விஷயமும் தெரிஞ்சாதானே நம்மளுக்கு ஒரு ஒரு செக்யூர்டான ஃபீலிங் இருக்கும், இல்ல இன்செக்யூர்டா தானே இருக்கும். நம்மளுக்கு ஒரு பவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். ஆமா. சோ இதுக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு நாள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான உரிமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீடம் டு இன்ஃபர்மேஷன் டே. ஃப்ரீடம் டு இன்ஃபர்மேஷன் டே. நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு சிட்டிசனுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற உணர்த்துற ஒரு டே அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. ஸோ இந்த நாளுக்காகவே ஒரு ஆக்டும் இருக்கு நம்ம இதுல இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்ட் பத்தியும் இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். கரெக்ட். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு அவேர்னஸ் கொண்டான நாள் அப்படின்னு சொல்லலாம்ல இது. ஆமா. ஸோ இந்த நாள்ல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படிங்கறது ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாள் அல்லவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசு மற்றும் அரசு நிதி பெறக்கூடிய நிறுவனங்களில் நடக்கக்கூடிய பணிகள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டு அதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த சட்டம் உதவியாயிருக்கும். ஓகே. இது மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், இவ்வளோ ஓப்பன்னஸ், இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய ஓப்பன்னஸ் தேவைதானா? சரிதானா? அவசியம் தேவை. இந்திய இது வந்து ஒரு மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு. இங்கே வந்து மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டங்கள்லையும் ஒளிவு மறைவுக்கு வேலையே கிடையாது. ஒரு ஜனநாயக அரசு என்பது ஒளிவு மறைவற்ற நேர்மையான செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் மிக மிக அவசியமாக இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஐ மூலமாக எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சார்? குறிப்பாக வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய அலுவலகங்கள் மற்றும் அரசின் நிதி பெறக்கூடிய நிறுவனங்களில் வந்து நடக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் குறித்த தகவல்களை நம்ம பெற முடியும். உதாரணத்திற்கு ஒரு ஒரு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த அலுவலகத்திற்காக ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு நபர் வந்து புகார் மனு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மனு மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, யார் அந்த மனு மீது விசாரணை அதிகாரியாக இருக்காங்க, அந்த விசாரணை அதிகாரி இந்த மனு மீதான விசாரணையை முடிச்சிட்டாங்களா, முடித்து அவரோட பரிந்துரையை வந்து உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற தகவலெல்லாம் அவர் கேட்டு பெறுவதற்கு இந்த சட்டம் பயனாக இருக்கும். ஓகே. உங்களோட அமைப்பு வந்து ஆர்டிஐ அப்படிங்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை மற்றவங்களுக்கு அவேர்னஸாக, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத எப்படிலாம் புரிய வச்சுட்டுருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய ஃபிஃப்த் பில்லர் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது தூண் அமைப்பின் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மற்றும் அதாவது கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்த இலவச பயிற்சிகளை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து எங்களுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்த இலவச பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாது கல்லூரிகள் முழுவதும் தமிழகத்தில் கூடிய பல்வேறு கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு உருவாக்கிட்டு வரோம். ஓகே சார். டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு இதை பற்றினா அவேர்னஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு, அண்ட் ப்ரீ அவேர்னஸ் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு விஷயம். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை இயற்றும் பொழுதே அந்த சட்டத்தில் குறிப்பிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அவ்வளோ மக்களுக்கும் போய் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும் என்பது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் வந்து இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ முழுமையாக வந்து சென்று சேரலை. அப்படியே சேர்ந்து அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இந்த சட்டம் குறித்த முழுமையான விழிப்புணர்வு என்ன ஏற்படலை என்றது பல்வேறு மனுக்களை அனுப்பி அதன் மூலம் நாங்கள் பெறக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது தெரியுது.
ஓகே, இப்போ வந்து பொதுவாக பொதுமக்களுக்காக தான் இந்த விஷயம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமாக தெரிய வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து மாணவர்களை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? பொதுமக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் கல்வி சென்றடையாத மக்கள் நிறைய இருக்காங்க. குறிப்பாக வந்து இன்னைக்கு இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் அரசின் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. குறிப்பாக வந்து ஒரு கிராமப்புறங்களில் ஒரு சாலை அமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னால், அந்த சாலை வந்து எவ்வளோ தூரத்திற்கு அந்த சாலை அமைக்க போகிறாங்க, அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, யார் அந்த பணியை வந்து ஒப்பந்தம் எடுத்து செய்கிறாங்க, அதை எவ்வளோ நாளைக்குள்ள அந்த பணியை வந்து செஞ்சு முடிக்கணும், அதற்காக முறைகேடுகளான அந்த பணிகள் செய்யப்பட்டால் யார்கிட்ட முறையீடு செய்வதுன்ற குறித்த வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை. ஸோ இந்த சட்டம் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கனால, இந்த சமுதாயத்தால் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மாணவர்கள் மூலம் கிராமப்புறங்களுக்கு போவதற்கு துரிதமாக கொண்டு சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார், இதுக்கு மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் கிளைம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராசஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உண்மை சம்பவம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு விபத்தில் வந்து கணவனை இழக்கக்கூடிய ஒரு பெண்மணி சிறு வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வயதில் ஒரு குழந்தை. அந்த பெண்மணி வந்து தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அது முறையாக வந்து அந்த விபத்தில் இறந்திருக்கிறாரு, அதற்காக காவல் நிலையத்தில் அந்த விபத்துக்கான மரணம் என்பது குறித்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதன் பின்னணியில் அந்த முறையாக வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்கனாக்கும், ஆதரவற்ற விதவை சான்று கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓவுக்கு அலுவலகத்திற்கு வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விண்ணப்பம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், கோட்டாட்சியர் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, முறையாக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துகிறாங்க. ஒரு ஆண்டு காலம் ஆகியும் அந்த பெண்மணிக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படலை. ஸோ இப்படி ஒரு சட்டை இருக்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 35 கிலோமீட்டர் வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு மாதத்திற்கு 2 முறை 3 முறை இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு வருட காலமாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே அதிகாரிகள் வந்து, நீங்கள் போங்க உங்களுக்கு சான்றிதழ் வரும், அப்புறம் தொடர்ச்சியாக போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஏமா அவன் அதிகமாக பணம் இருக்கா, நாங்கள் அனுப்ப மாட்டோமா அப்படின்னு அவங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ எங்களோட அமைப்பின் மூலம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ஒரு இளைஞர் அவங்களை சந்திக்கும் பொழுது, நீங்கள் இந்த தகவல் பெறுமுரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சான்றிதழை எளிமையாக வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி இதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. தகவல் பெறுமுரிமை சட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கும், அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த தேதியில் அந்த ஆதரவற்ற விதவை சான்று கேட்டு விண்ணப்பம் கொடுத்தாங்களோ அந்த தேதியை மென்ஷன் பண்ண, அந்த மனுவில் நான் வந்து ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேதியில் வந்து உங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தேன், ஸோ தற்பொழுது இந்த விசாரணை முடிந்ததாக முடியவில்லையா, ஏன் எனக்கு இதுவரையிலும் இந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை, இந்த காலதாமதத்திற்கு எந்த அதிகாரி பொறுப்பு, இவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஸோ அப்படி எப்போ வந்து எனக்கு வந்து இந்த சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு இந்த சட்டத்தை பயன்படுத்தும் பொழுது, ஒரு வருடமாக தூங்கிக்கிட்டு இருந்த அந்த அலுவலகம் வந்து என்ன செய்யுது, விழிப்படைஞ்சு அந்த கோட்டாட்சியிருந்து தாசில்தாருக்கு துரிதப்படுத்தப்படுது. தாசில்தார் நேரடியாக அந்த பெண்மணியை போய் சந்திக்கிறாரு, நீ அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு, அதை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு அந்த ஒரு பெண்மணி கேட்ட ஒரு வார்த்தையை வந்து அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. ஆனால் உடனடியாக ஒரு 2 டேஸில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, வர வச்சு அந்த சான்றிதழ் கொடுத்துக்குறாங்க. இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இதோட இன்னும் இன்னும் இன்டென்ஸாக இதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாங்கள் எங்கே அந்த அப்ளிகேஷன் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும்னா எப்படி அப்ளை பண்ணுறது, யார் அணுகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். குறிப்பாக வந்து இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளோட ஒவ்வொரு அலுவலகங்களையும் பொது தகவல் அதிகாரி என்ற ஒரு நபரை வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், நியமிக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஒன்று, ஒவ்வொரு துறையிலையும் பொது தகவல் அதிகாரி என்ற ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக அங்கே முறையான தகவல் கிடைக்கவில்லை என்றால் மேல்முறையீட்டு அதிகாரி ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இரண்டு இடங்களிலும் சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றால் மாநில அளவில் இருக்கக்கூடிய மாநில தகவல் ஆணையம், இந்த மாதிரி மத்திய அரசு நியமிச்சிருக்கக்கூடிய மத்திய தகவல் ஆணையம், இந்த 4 கட்டமைப்புகள் இந்த சட்டத்தின் ரீதியாக வந்து என்ன செய்யப்பட்டிருக்குனாக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் விண்ணப்பம் கொடுப்பதற்கு ஒரு மாடல் விண்ணப்பம் கிடையாது. அவங்க சாதாரணமாக ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி அவங்க தன்னோட கைப்பட எழுதலாம். அந்த விண்ணப்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மாடல் ஃப்ரேம் அப்படி பண்ணியில் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த விண்ணப்பம் மனுவில் தமிழில் எழுதி அனுப்பலாம், ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வாய்ப்பு இருந்தால் தட்டச்சு பண்ணியோ அல்லது கம்ப்யூட்டரை பண்ணி கூட நம்ம என்ன செய்ய முடியும், மனுக்கள் அனுப்பலாம். ஸோ இந்த மனு அனுப்பும் பொழுது ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு கல்வித்துறையை பற்றி ஒரு தகவல் தெரியணும்,
ஆனால் அந்த கல்வித்துறையில் யார் பொது தகவல் அதிகாரி என்ற தகவல் அவருக்கு தெரியல. அப்போ இவர் வந்து அந்த என்ன செய்ய வேண்டியதில்லை, எங்கே போய் மனு கொடுக்கணும்னு அடைக்கழிக்கப்பட வேண்டிய சூழல் இல்லை இந்த சட்டத்தின் கீழ். அவர் சாதாரணமாக அவர் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய அரசு அலுவலகம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அரசு அலுவலகத்திற்கு சென்று இவர் கல்வித்துறையை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது, ஒரு உள்ளாட்சி அமைப்போட குறிப்பாக வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் பஞ்சாயத்து அலுவலகம்னு ஒன்று இருக்கும், கிராம பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கும். அந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொது தகவல் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சாயத்தோட செக்ரட்டரி, கிராமப்புறங்களில் கிளார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்டே ஒரு போய் என்ன செய்யலாம், கல்வித்துறை சார்ந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், கல்வித்துறை சார்ந்த அந்த மனுவை வந்து இவங்கள்ட்ட கொடுக்கலாம். இந்த அதிகாரி வாங்கி இந்த இங்கே இருக்கக்கூடிய பொது தகவல் அதிகாரி என்ன செய்யக்கூடாதுன்னா, இதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அவரை தட்டி கழிக்க முடியாது. இந்த மனு ஊராட்சித்துறையில் வரவில்லை என்றாலும் இது கல்வித்துறையை சார்ந்ததுங்கிறதுனால இந்த பொது தகவல் அதிகாரி அந்த மனுவை வாங்கி அவரே அந்த உரிய துறைக்கு என்ன செய்யணும், சட்டத்தின் கீழ் அனுப்பணும். ஒன்று அனுப்புறதோடு அவர் கடமை முடிய போகிறதில்லை. அதுக்கடுத்து அந்த துறையில் இருக்கக்கூடிய தகவல்களை பெற்று மீண்டும் இந்த மனுதாரருக்கு கொடுக்க வேண்டியது அந்த பொது தகவலோட மாநில அரசின் துறைகளாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னாக்கும் நேரடியாக பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் செலுத்தி என்ன செய்யலாம், மனு கொடுக்கறது. இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னாக்கும் நீதிமன்ற வில்லை, கோர்ட் பீஸ் ஸ்டாம்ப் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 10 ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நம்ம என்ன செய்யலாம், புகார் மனுவில் என்ன ஒட்டி அந்த மனு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த பொது தகவல் அதிகாரிகிட்ட ஒப்புகை ரசீது வாங்குறதா இதில் சிறப்பம்சம். வாங்கலைனால் இவர் கேட்ட கேள்வியால் அந்த அதிகாரிகளுக்கோ அந்த துறைக்கோ பாதிப்பு ஏற்படும்னா கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவர் கொடுத்த மனு வந்து என்ன செய்ய முடியாது, ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஒப்புகை சீட்டு வாங்கணும். அதை சில துறைகளில் கொடுக்காத சூழல் ஏற்பட்டால் அந்த மனுதாரர் தெளிவாக என்ன செஞ்சிடலான்னு கேட்டிங்கனாக்கும் அக்னாலஜ்மெண்ட் வச்சு ஒப்புகை சீட்டு உள்ள ஒரு பதிவு தபாலில் என்ன செய்யலாம், அனுப்பிடலாம். அதுதான் ஒரு இந்த சட்டத்தின் கீழே வந்து ஒரு தகவல் கோரக்கூடிய நபருக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாக இருந்தால் போஸ்டல் ஆர்டர் அது எடுக்கிறது வந்து எளிமையானதாக இருக்கும். அப்புறம் வந்து ட்ரெஸரியில் வந்து செலான் கட்டி நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ரசீது இணைக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட், ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி வங்கிகளில் இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி சொல்லுங்கள் சார், யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகுமா இல்லை ஆகலாமா, நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த தகவல் பெருமுரிமை சட்டத்தின் கீழ் பார்க்கும்பொழுது தகவல் கோரக்கூடிய நபர் கண்டிப்பாக அவரோட பெயர் மற்றும் முழுமையான முகவரி இருக்கணும். ஆனால் அந்த தகவலை கோரும் பொழுது எதற்காக அந்த தகவலை கேட்குறேங்கிற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு மாநில அரசு நிர்வாகங்களாக இருந்தால் அவர் வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான விவரங்களையும் அறிந்து கொள்ள விரும்பினால் எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த மாநில அரசுக்கிட்ட வந்து, மாநில அரசு துறைகள்கிட்ட வந்து எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் தகவல்களை கேட்கணும்னா 500 வார்த்தைகளுக்குள்ளே தான் என்ன செய்யணும், கேள்விகள் வந்து கேட்கணும். அதாவது நமக்கு இப்போ ஒரு விஷயம் பிடிக்கல அது சரியில்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இது சரியில்லைங்க அது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நமக்கு ஒழுங்காக தெரியலன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதில் குத்தம் சொல்லிட்டு போகிறதான வழக்கம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா முதல்ல ஏன் சரியில்லை, எதுக்காக சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறேன்ல. கரெக்ட், இந்தியாவோட பாப்புலேஷன் பற்றி உங்களுக்கே தெரியும், சொல்லவே தெரியல, வாஸ்ட் பிக் பாப்புலேஷன். ஸோ இதில் வந்து பாதி பாப்புலேஷன் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு கிளைம் பண்ணாங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆமாம், சிம்பிள், இப்போ நம்ம அம்மாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 குழந்தைங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா 4 பேர் யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க ஒழுங்காக கொடுக்கல ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அம்மா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட தானே அவங்க தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கிடைக்கலங்க என்ன விஷயம் அப்படின்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தப்பே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி ஒரு ஃபேமிலி செட்டப்ல அடக்கி ஒரு பேரபிளாக சொல்லிட்டீங்க. எனிவே, இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பற்றியும் தொடர்ந்து பேசலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவை இன்று நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரீடம் டு இன்ஃபர்மேஷன் டேல இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி நபர் அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரியாக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க சில பீப்புள். பட் அவங்களோட வேலை மட்டும் இல்லை, அது நம்மளோட எல்லாரோட வேலையும் தான். அது மட்டும் இல்லாமல் ரைட் இது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டே அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் தவறுகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், தெரிஞ்சோ தெரியாமலையும் நடக்கும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம தவறு நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சா கூட அது ஏன் நடக்குது, ஏன் நம்ம சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆப்வியஸாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மோட்டோ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ நம்ம ஆர்டிஐ மூலமாக அணுகும் போது எத்தனை நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எத்தனை நாள் ஆகும்? ஒரு நபர் தகவல் கேட்டு ஒரு விண்ணப்ப மனு வந்து பொது தகவல் அதிகாரிகிட்ட கொடுத்தால் அந்த பொது தகவல் அதிகாரி 30 தினங்களுக்குள்ளே அந்த நபர் கேட்ட தகவல்களை கொடுக்கணும். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லையா? 30 நாட்கள் பொறுத்தது 30 நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பொது தகவல் அதிகாரி விண்ணப்ப மனு கொடுத்தவருக்கு வந்து எந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த தகவல் மறுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ அந்த தகவல் வந்து கொடுக்கப்படலைனால் யார்கிட்ட மேல்முறையீடு செய்யலாம், அந்த மேல்முறையீட்டு அதிகாரி யார், எவ்வளவு தினங்களுக்குள்ளே அந்த மேல்முறையீடு செய்யணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் என்ன செய்யணும், அந்த பொது தகவல் அதிகாரி விண்ணப்பதாரருக்கு சொல்லணும். குறிப்பாக வந்து மேல்முறையீடு என்பது 30 நாட்கள் ஆன பிறகு தகவல் கிடைக்கல, அல்லது கொடுக்கப்பட்ட தகவலில் வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கொடுக்கப்பட்ட தகவல் வந்து மனநிறைவு இல்லை அப்படின்னா நம்ம மேல்முறையீட்டு அதிகாரிக்கு போகலாம். அந்த மேல்முறையீடு செய்வதற்கு 30 தினங்களுக்குள்ளே மேல்முறையீடு செய்யணும். ஸோ இந்த தகவல்களை பெறும்போது எந்தெந்த துறை சார்ந்த தகவல்கள்லாம் நம்ம பெறலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. எந்த ஐ மீன் நிறையா துறைகள் இருக்குது, நம்ம நிறையா துறைகள்கிட்ட நம்ம கேள்வியும் கேட்க முடியும். ஸோ எதில் இருந்தெல்லாம் பதில் பெற முடியும்? கேள்வியே இல்லாமல் இந்த சட்டத்தை தெளிவுபடுத்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் நேரடியாக செயல்படக்கூடிய அரசு அலுவலகங்கள், நிதி பெற்று செயல்படக்கூடிய அரசு அலுவலகங்களில் நம்ம என்ன செய்யலாம், அத்தனை துறைகளிலேயும் நம்ம என்ன செய்ய முடியும், தகவல்களை பெற முடியும். குறிப்பாக வந்து மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 துறைகளை வந்து விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. அந்த துறை சார்ந்ததை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, தகவல்களை கேட்டு பெற முடியாது. மத்திய அரசு வந்து 25 துறைகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்கோ விதிவிலக்கு அளிக்கப்பட்ட துறைகளாக வச்சுருக்காங்க. அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்ட துறைகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தொடர்புடையதாக இருக்கும். அந்த பாதுகாப்பு தொடர்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா இராணுவம் சார்ந்த விஷயங்கள், உளவு பிரிவு சொல்கிறோம் இல்லையா, சிஐடி தனிப்பிரிவு, குற்றப்பிரிவு, சைபர் கிரைம், இப்படி போகின்ற ஒரு பல்வேறு அதாவது விசாரணை அமைப்புகள், புலன் விசாரணை அமைப்புகள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் கேட்டு பெற முடியாது. நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட தகவல்களை கேட்டு பெற முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கையை பாதிக்கக்கூடிய தகவல்களை கேட்டு பெற முடியாது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மையை சிதைக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்டு பெற முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகள் வந்து சில துறைகளை ஒதுக்கியிருக்காங்க. அது நீங்களாக அனைத்து துறைகளிலையும் நம்ம தகவல்களை என்ன செய்யலாம், கேட்டு பெற முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்டே கேள்வி கேட்குறோம் அப்படின்னா வந்து அந்த கேள்வியில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த கேள்வியெலாம் வந்து கரெக்டாக கேட்க முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து அதை எப்படி வேணால் வந்து மாற்றி நம்மளுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கிறதுனால நம்மளோட கேள்விகள் எப்போவுமே கிளாரிட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேள்வியே புரியலன்னா அப்புறம் எங்கே பதில் சொல்லுவாங்க? ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்குற முறைக்கு முறைன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? கேள்வி கேட்பதற்கான முறை என்பது என்ன செய்யலை, வரையறையெல்லாம் கிடையாது. ஒரு சாமானியனால ஒரு துறையில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கோ நடக்கக்கூடிய ஒரு துறையில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாருனா அவர் என்ன யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாரோ அதை கேள்வியாக மாற்றலாம். ஸோ இப்படி தான் ரெஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு வழக்கறிஞர் மாதிரி தான் கேள்வியை வந்து ஃப்ரேம் பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத கேள்வியோ ஃபார்மட்டோ இந்த சட்டத்தில் கிடையாது. ஒரு வில்லேஜ் லெவலில் இருக்க ஒரு சிட்டிசன், ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிற பவரை வந்து யூஸ் பண்ண முடியும்? இந்த சட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழலற்ற ஒளிவு மறைவற்ற அரசின் பதில் சொல்லக்கூடிய கடமையை உறுதி செய்யக்கூடிய 3 விஷயங்களை மையப்படுத்தி இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கு அனைத்து மக்களும், குறிப்பாக படித்தவர்கள் மட்டுமல்ல கிராமப்புறங்களில் இருக்க ஒவ்வொரு சாதாரண நபர்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தின் எதிர்பார்ப்பு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தின் நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத சூழலில் மிகப்பெரிய ஊழல், சிலர் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பிற்குரிய நபர்களாக தோற்றம் அளிச்சிட்ருப்பாங்க, ஆனால் ஒரு சாதாரண ஒரு நபர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னணியில் மிகப்பெரிய நபர்கள் கூட இந்த சட்டத்தின் பின்னணியில் குற்றவாளிங்கிறது வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்திய அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியதில் மிகப்பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஒரு அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து காரணமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு மேல்மட்ட அரசியலோடு நின்றாமல் சாதாரண கிராமப்புறங்கள்லையும் இந்த விழிப்புணர்வு ஏற்படணும். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் என்ன செய்யணும், கண்காணிப்பதற்கு மக்கள் தயார் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் ஊழல், தரமற்ற செயல்பாடுகள், காலதாமதமான அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யும், குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த மைண்ட் ஸ்வீப்பர் அப்படின்னு ஒரு கேம் விளையாடிருப்பீங்க நீங்க, ஏதாவதுனா வந்து உள்ள மைண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்டால் இவர் சொல்ற மாதிரி எதிர்பாராத இடங்கள்ல இருந்து எதிர்பாராத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இது வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு சொசைட்டி நமக்கு இருந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான மாற்றங்கள் பெரிய அளவில் நீங்க பாத்திருக்கீங்க? நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அதையும் தவிர வேற என்ன விஷயங்கள் நம்ம சொசைட்டியில வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்திருக்கு? இந்த தகவல் பெருமுரிமை சட்டம் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய சமுதாயத்தில் அரசு அலுவலகங்களில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் குறித்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கும் அரசுகிட்ட வந்து சரியான பதில் கிடைக்காது. கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ரகசியம், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு வந்து அதிகாரிகள் அவங்களோட பொறுப்பில் இருந்து என்ன செய்வாங்கன்னா தட்டி கழிக்கக்கூடிய செயல்பாடுகளோட மனப்பான்மையோட செயல்பட்டாங்க. ஆனால் இந்த தகவல் பெருமுரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் கொடுத்தால் 30 நாட்களுக்குள்ளே என்ன செய்யணும், தகவல் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்து அதிகாரிகள் மட்டத்திலையும் ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. காரணம், எந்த பொது தகவல் அதிகாரி தகவல் கொடுக்க மறுக்கின்றாரோ அந்த அதிகாரி அவரோட சொந்த பணத்திலிருந்து ஒரு நாள் காலதாமதம் ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை அந்த பொது தகவல் அதிகாரி தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து அந்த மனுதாரருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகின்றார். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கும் அவர் விரும்பி திட்டமிட்டு தகவலை தர மறுத்திருந்தால், தவறான தகவலை கொடுத்திருந்தால் அவர் என்ன துறை ரீதியான நடவடிக்கையும் அவர் மேலே எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரருக்கு நஷ்டஈடு பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான்காவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கனாக்கோ, அவருக்கு வந்து நஷ்டஈடையும் அந்த அதிகாரிகிட்டேருந்து வாங்கிக்கிட்டு என்ன தகவல் கேட்டாரோ அந்த தகவலையும் பெறுவதற்கு ஒரு சிறப்பம்சம் இதில் இருக்குது. ஓகே சார், முதல்ல இந்த விஷயமே இருக்கலை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டே இருக்கலை, அதுக்கப்புறம் இது வந்தது. வந்ததுக்கப்புறம் சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இதில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் தேவை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் ஒரு தகவல் கேட்கணும், ஒரு முறைகேடுகளை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட சமூக பார்வையோட ஒரு நபர் வந்து மனு கொடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு 30 நாட்கள் பொது தகவல் அதிகாரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொது தகவல் அதிகாரிகள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனால், இவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியோட நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்வதால் இவர் கேட்கக்கூடியதால் பின்விளைவுகள் ஏற்படும், ஊழல் செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, முறைகேடுகளை கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது விரும்பி திட்டமிட்டே காலதாமதப்படுத்துகிறாங்க. 30 நாளைக்கு பிறகு அந்த மனுதாரருக்கு வந்து தகவல் வரும், அவர் என்ன தகவல் எதிர்பார்த்தாரோ அதில் முழுமையாக இருக்காது. மீண்டும் 30 நாட்களுக்குள் அவர் மேல்முறையீடு செய்யணும், மேல்முறையீட்டு அதிகாரிக்கு அவர் மனு கொடுப்பார். ஏற்கனவே 30 நாட்களை இழந்துட்டார், அடுத்து அவர் துரிதமாக மனு அங்கேருந்து தகவல் கிடைச்ச உடனே சரியான தகவல் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மேல்முறையீடு பண்ணால் கூட அதுக்கு ஒரு 30 நாள் காலத்தையும் கடந்தும் உடனடியாக பண்ணாலும் அந்த தகவல்களை மேல்முறையீட்டு அதிகாரி மீண்டும் 30 நாட்களுக்குள்ள பெற்றுத்தரணும். அப்போ அங்கேயும் ஒரு மாதம் தேவையில்லாத ஒரு காலதாமதம். அதில் பல்வேறு வேறு துறைகள் சார்ந்த தகவலாக இருந்தால் இன்னொரு 5 நாட்கள், மூன்றாவது நபரின் அனுமதி பெற்று அந்த தகவல்களை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் இன்னொரு 10 நாட்கள், இப்படி வந்து மேல்முறையீட்டு அதிகாரி 45 நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் ஒரு மனுதாரருக்கு வந்து ஒரு தவறை தடுத்து நிறுத்த வேண்டுங்கிற நோக்கத்தில் கேள்வி கேட்கும் பொழுது 75 நாட்களுக்கு பிறகு தகவல் வரலாம், வராமலும் போகலாம். இந்த சட்டத்தின் கீழ் தவறான தகவலை கொடுத்து கூட இவர் என்ன செய்ய முடியும், தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ இது வந்து ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் எதிர்பார்ப்பு இருந்தாலும், ஆனால் அதற்கான காலதாமதம் இந்த 2 மாதங்களில் ஒரு தவறு சீக்கிரம் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை செய்த நபர் அந்த திட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இவர் மேல்முறையீட்டுக்கு போய் 90 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்யணும். அப்புறம் மேல்முறையீட்டு விசாரணை நடக்கும்போது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5 மாதம் 6 மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த அரசு நிர்வாகத்தில் கூடிய அத்தனை வேலைகள்லையும் முறைகேடுகள் தளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மனுதாரர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த 30 நாள் 60 நாள் இந்த 45 நாட்கள்ங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், இந்த கால வரையை வந்து இன்னும் குறைவானதாக மாற்றணும். குறிப்பாக வந்து ஒவ்வொரு அரசு துறையிலையும்
குறிப்பிட்ட ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த தகவல் பெருமுரிமை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய மனுக்களை மட்டுமே விசாரித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரும். ஃப்ரீடம் டு இன்ஃபர்மேஷன் டேல வந்து நிறைய விஷயங்கள் பேசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சாதாரண சிட்டிசன் வந்து இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஃபுல் பவர் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அத்தாட்சியாக வந்து இந்த ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல், உன்னை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் நடக்கிற எல்லா விஷயமே வந்து நான் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு குடிமகளில் நானும் ஒருத்தன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோட கோர்ற ஒரு சட்டமா இருக்கு இல்லையா இது. ஆமா, இன்னும் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து வேற யாரோ அப்படின்னே பார்க்க கூடாது, நமக்காக அவங்க செயல்படுறாங்க, நம்மளும் சொசைட்டில என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, தேங்க்யூ சோ மச் சார். பக்கமே தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதுவகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சு. என்ன குற்றச்சாட்டு? யா, குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்னு நினச்சா வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மேற்கோள் காட்டுறது, ஆங்கில எழுத்தாளர்கள் போயிட்ஸ் அவங்கள பற்றியே வந்து இல்லைனா அவங்க சொன்ன விஷயங்களையே வந்து எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம மேலே அதான் குற்றச்சாட்டு. ஆமாம், அதான் ஆக்சுவலி ஈஸியாக இருக்குது, ஏன்னா அவங்க எழுதியிருக்க கோட்ஸ்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது உடனே இன்டர்நெட்ல கிடைச்சிருது, நம்ம தமிழர்கள்லாம் எழுதினது கிடைக்க மாட்டேங்குது. கூகுள் சர்ச் பண்ணும்போது சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, நம்ம இனிமேல் வந்து அவங்க சொன்ன கோட்ஸ் சொல்லலாம் கூட நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் பற்றி சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன் நாளையிலேருந்து? நன்றே செய் இன்றே செய்யு சொல்லியிருக்காங்க. ஸோ ரா பி சேது பிள்ளை அப்படிங்கிறவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர் தான் இல்லையா? கரெக்ட். அதுக்கு மேல அவர் பத்தி எதுவும் தெரியாதா உங்களுக்கு? அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு தமிழ் பேராசிரியரா இருந்திருக்காரு, ரொம்ப முக்கியமானவரா இருந்திருக்காரு. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் அவரை பத்தி நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. அவர் தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஏய், சூப்பரான விஷயம். இன்னைக்கு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை விட யாரு எந்த புக்கு பத்தி பேச போறாங்கன்னு பாத்திரலாமா? பாக்கலாம். எல்லா வாசிக்கிற பழக்கமும் எப்படி அறிமுகமாயிருந்தா முதல்ல பத்திரிகை படிக்கிறதுலேருந்து அறிமுகமாகுது. அதனால் இந்த வாரப்பத்திரிகைகள் வீட்டுக்கு வரும், அதை படிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ இந்த வாரப்பத்திரிகை போட்டி போட்டு படித்து அதுதான் எனக்கு முதல் முதல்ல வந்து என்னுடைய பல்லு போயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு பத்திரிகை வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் மாடிப்படியில் உட்காந்துட்டு நான் முதல்ல படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பத்திரிகை வந்திருக்கேன் கொடுப்பேன். அப்படி எடுத்துகிட்டு ஓடுற போது அப்பா பாத்திர போகிறாங்கன்னு கவலையில் ஒன்றும் வீட்டு நடுவில் இருந்த ஒரு பெரிய தூணில் போய் நேரம் அடிச்சுக்கிட்டு சின்ன வயசில் எனக்கு பல்லு உடஞ்சிருச்சு. அதனால் சில பேர் வந்து நீங்கள் எழுதினா உங்கள் பல்ல உடைப்பேன்னு மிரட்டுவாங்க இன்றைக்கி, ஆனால் நான் படிக்கிற போதே என் பல்லு தானாகவே இப்படி உடஞ்சி போச்சு. என் வாசிப்பு பழக்கம் பல்ல இழந்ததில் தொடங்கிச்சு. ஆனால் பல்லை இழந்து சொல்லை பெற்றேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி பெற்றதில் பெரிய லாபம் என்னென்னா, பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஊர் நூலகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட மத்திய நூலகத்தில் இருந்த எல்லா புத்தகங்களையும் ஏறத்தாழ நான் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த நூலகர் வந்து காலையில் போய் புத்தகம் கேட்டால் சாயந்தரம் திருப்பி கொண்டு வரக்கூடாது, நாளைக்கு தான் கொண்டு வந்து தரணும்னு சொல்லுவார். அதனால் சாயந்தரம் போய் புத்தகம் எடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் திருப்பி கொடுப்பேன். இந்த மாதிரி படிக்கிற என்ன படிக்கணும்னா தேர்வெல்லாம் கிடையாது, கிடைக்கிற எல்லாத்தையும் படிக்கிறது தான் அப்படி தொடங்கிச்சு. அப்புறம் தான் மெல்ல மெல்ல நமக்கான புத்தகம் இது, நமக்கு பிடிச்ச புத்தகம் இது, நமக்கு துறை இதுதான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து படிக்கிற ரசனையோடு படிக்கிறது பின்னால் வந்த பழக்கம். இப்படி நிறைய நம்ம படிக்க படிக்க எனக்கு வயதாக ஆக எனக்கு மனசில் இப்போ ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆதங்கமே என்னென்னா, நம்ம எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம குழந்தைகளுக்கு போய் சேர்கிற மாதிரி புத்தகங்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான். பெரியவங்க படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது, ஆனால் பல நல்ல விஷயங்களை பற்றி குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்கிறதுக்கு நமக்கு போதுமான புத்தகங்கள் நம்ம மொழியில் இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. அங்கங்கே சில முயற்சிகள் இருக்குதுனாலும் கூட அது போதலை, இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படி அறிமுகம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு புத்தகங்களில் ஒன்று தான் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒன்று தான் இந்த 13 ஆர்டிஸ்ட் சில்ட்ரன் ஷுட் நோ அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய மேதைகள், ஓவிய மேதைகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 13 ஓவியர்களை பற்றின புத்தகம். இந்த 13 ஓவியரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ஓவியரை பற்றியும் அதுக்குள்ள தகவல்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஓவியருக்கும் ஒரு 4-5 அஞ்சு பக்கம்தான் இதில் இருக்கும் இந்த சைஸ் புத்தகத்தில். ஆனால் அதுக்குள்ளேயே அவர் யார், அவர் வாழ்க்கை என்ன, அவர் என்ன செஞ்சார், என்னென்ன மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டார், அவருடைய சோதனை என்ன, அவர் வரைகிற ஓவியத்துடைய அந்த பாணி என்ன, அந்த முறை என்ன, அது நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி நம்ம இம்ப்ரெஷனிசம் சர்வியலிசம் அப்படின்லாம் பேர் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன, அதில் அவர் எந்த வகையை பின்பற்றினார், அந்த ஓவியங்கள்லேருந்து சில மாதிரி ஓவியங்கள், அப்புறம் குழந்தைகள் இதை மேற்கொண்டு படிக்கணும்னா என்ன செய்யணும்,
இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு நாலு பக்கத்துக்குள்ளே அறிமுகம் செய்யும்போது இல்லை எப்படிப்பட்ட மேதைகளை தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நம்ம பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரியும், இல்லை பல பேர்களை நம்ம கேட்டிருப்போம், லியோனார்டோ டாவின்சி, ஜான் வெர்மியர், கிளாட் மானே, ஹென்ரி ரூசோ, மேரி கசாட், வின்சென்ட் வான்கா, ஹென்ரி மெட்டிஸு, பால் கிளி, ஃப்ரான்ஸ் மார்க், பாப்லோ பிகாசோ, மார்க் சகால், ஃப்ரைடா காலோ, ஆண்டி வாரன், இப்படி 13 பேர். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனாலிசார்னா ஓவியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியர் யார், யார் வரைஞ்சாங்க, எப்போ வரைஞ்சாங்க, எப்படி வரைஞ்சாங்க, ஏன் வரைஞ்சாங்க, என்ன சூழல், இப்படி எத்தனை குட்டி குட்டி தகவல்களோடவே ஒரு அருமையான புத்தகம்ன்றதை இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்தா பார்க்கலாம். உண்மையிலே இது குழந்தைகளுக்கான புத்தகம்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட, பெரியவங்க படித்தா கூட, ஓ இவ்வளோ விஷயம் உங்களை பற்றி இருக்கான்னு பெரியவங்களுக்கே அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் என்னென்னா, இந்தியாவில் இதுக்கு நிகரான ஓவியர்கள், சிற்பிகள், மேதைகள் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலும் ஏராளமானவங்க இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்மகிட்ட இப்படி ஒரு புத்தகம் கிடையாது இந்தியாவில். நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு புத்தகம் இல்லை. நம்ம இப்படி ஒரு புத்தகம் நமக்கு வேண்டாமா? நம்ம அபீந்திரநாத் தாகூர் பற்றி, ஜாமினி ராய் பற்றி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா. இவங்க ஒவ்வொருத்தரை பற்றி இப்படி ஒரு குழந்தைக்கு அறிமுகம் செய்கிற மாதிரி நமக்கு தமிழில் இதே மாதிரி வண்ணங்களோட, இவ்வளோ அற்புதமான படங்களோட, சுருக்கமாகவும் எளிமையாகவும் புரிகிற மாதிரி புத்தகங்கள் தமிழில் வரணுங்கிறது என்னுடைய கனவாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி கனவுகள் இருக்கிறவங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிற புத்தகங்களை படிப்பது ரொம்ப அவசியம். நம்ம குழந்தைகள் உலக மேதைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், உள்ளூர் மேதைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஒரு சூப்பரான புக்கை பற்றி பேசி முடிச்சோம் இல்லையா. இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேதுப்பிள்ளை அவர்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு அடைமொழி இருந்திருக்கு தெரியுமா, என்னென்ன அடைமொழி? சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது வந்து அவரோட அடைமொழியா. சூப்பர். சொல்லின் செல்வர்னா அவர் சொல்கிற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? ஆமாம், அது அடைமொழி வச்சவங்களுக்கு நானும் தெளிவாக நல்ல நிறைய விஷயங்கள் புரியும். அதையும் தவிர மாப்பூசிக்கு வந்து சிலம்பு செல்வர் அப்படிங்கிற பேரை வச்சதும் இவர் தானா? இந்த பேரும் சூப்பராக இருக்கே. ஆமாம், இதே மாதிரி நம்ம தமிழறிஞர்கள் பற்றி வந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து சொல்ல போகிறோம். எனினும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தமிழ் பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று.